Hi, welcome to ABT Experiments. So, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு வீட் பன் பீஸா தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்து இன்னும் ரொம்ப ஹெல்தி. ஏன்னா நம்ம வீட் ஃப்ளார் சேர்த்திருக்கோம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்காக 1/4 கப் தண்ணியில் 1 teaspoon ஈஸ்ட், 1 teaspoon சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளவே நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பன் பீஸா செய்கிறதுக்காக 1/2 கப் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதை தவிர நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் டோவோட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. கையில் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். 5 to 10 minutes நல்லா நீட் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 1 hour அதை ரெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு வெட் கிளாத், தண்ணியில் நல்லா ஒரு துணியை நனைச்சிட்டு அதை மேலே போட்டு 1 hour ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டோ வந்து டபுள் ஆகிடும். அது நமக்கு தெரியும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து உள்ள ஒரு ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரில் 1/2 onion சின்ன சின்னதாக நறுக்குனது, அதுக்கப்புறமா 1/2 capsicum அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பட்டரில் டோஸ்ட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சீஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 to 5 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகட்டும். ரொம்ப சாட்டே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து 1/2 கப் கிரேட்டட் பன்னீர். பன்னீர் வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃபில்லிங்ஸ். அண்ட் கூடவே 1 காரத்துக்காக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 teaspoon பெப்பர். ஸோ உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது மசாலாஸ் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 5 minutes அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 hour அப்புறமா நம்மளோட டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டபுள் ஆயிருக்கு. இப்போ 5 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக ஒட்டி பிடிக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா நீட் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு 4 balls தான் செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 buns தான் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து ரவுண்டாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது மாவு லைட்டாக தூவிக்கோங்க மேலே. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை சேர்த்துடலாம். ஸோ இது வந்து பீஸா பன்னால் கண்டிப்பாக சீஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பீஸாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நல்லா அந்த பன் ஷேப்பில் வர்றது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அண்ட் டாப்பில் கொஞ்சமாக பட்டர் கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பால்ஸ்லேருந்து நான் பட்டர் கிரீஸ் பண்ணியிருக்கேன். கிரீஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் செசேம் சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபில்லிங்ஸும் உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம 4 buns ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ பட்டர் வந்து மேலே கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே செசேம் சீட்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்மளோட 4 buns ரெடி ஆயிடுச்சு.
மறுபடியும் ஒரு வெட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் டபுள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பன் வந்து டபுள் ஆயிருக்கு. இனிமே வந்து நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, ஓடிஜி அவன், 10 மினிட்ஸ் அட் 170 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட சிம்பிளான வீட் பன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. சீஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மேலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக அண்ட் பர்ஃபெக்டாக அந்த டாப் வந்து அழகாக வந்திருக்கு பேக் ஆகி. அண்ட் இப்போது எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து வீட் ஃப்ளாரில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம், அதுவே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பன் நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த சீஸ் அந்த ஃபில்லிங் எல்லாமே பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி நான் என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.